வெட்டிட்டாரா வெட்டிட்டாரா ஐயோ கால் பண்ணும் பார்த்தீங்களா இப்போ ஊருக்குள்ளே வந்தா பிஸியாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுதாங்க செங்கித்துறை கடற்கரை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன் கெழுத்தாம தான் போவேன் நான். ஆ சரி சரிண்ணே, 2.5 கிலோ இருக்கேண்ணே. நீ டிடி போ ப்ரோ. கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு மீனாக பிரித்து போட்டுட்டு மீன் இதுதான். வீட்டில் அங்கே குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பண்ணிட்டா ஏ வெயிட் பண்ணுறா மீன் வரட்டும். நாங்கள் வந்து காயல் யூனிவர்ஸ் மா போச்சு பாருங்க. இந்த இதுலேயே மண்ணை குமிச்சு வச்சு நமக்கு இங்கேருந்து பார்க்க சர்ச்சு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. செம செம செமையும் விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கடிச்சு இந்த ஒரு மாதிரி தழும்பு தழும்பு வந்துருச்சு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் டுடே சனிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அக்கா தங்கச்சி, தங்கச்சி பசங்க, அக்கா பசங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நம்ம வந்து இந்த எங்கள் ஊரில் வந்து மீன் வாங்குறது வழக்கம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுனா நீங்கள் எல்லாருமே இருக்கிறதுனால கடற்கரையில் இப்போ வழக்கமாக மீன் மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்குவேன். ஆனால் இன்றைக்கி வந்து கடற்கரையில் மீன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கடலுக்கு உள்ளே போகிறவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஃபோன் போட்டு நேற்றே சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி காலையில் வந்து அவர் கடற்கரையில் நான் வந்து போட்டு வெளியே வந்தப்பறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. வந்துருச்சான் அவர், நமக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறாரு. அதுவும் பெரிய சைஸ் மீன்லாம் சொல்லியிருக்கோம். அதை எடுக்க போகிறோம், வாங்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். நானும் என் ஒய்ஃபும் போகிறோம். எங்கே போ எதில் போகிறோன்னா நம்ம கரும்புலியில் இல்லை, நம்மளுடைய புறவியில் போகிறோம். ஏன்னா இந்த நம்ம இப்போ கரும்புலியில் போனோம்னு வைங்களேன், நம்ம கேரளாவில் இருந்தெல்லாம் பெட்டி பெட்டியோட வண்டி குட்டியானையில் மீன் ஏழை எடுக்க வருவாவில்ல வியாபாரிய, அதுமாரி நானும் ஏழை எடுக்க வந்திருக்கேன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால் நம்ம கரும்புலிக்கு மரியாதை கொடுக்குற விதமாக நம்ம புறவியில் போகிறோம். இப்போ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாங்க போகலாம் போகலாம் போகலாம். எடுத்து வச்சுட்டு இருக்காரு. வெட்டிட்டாரா வெட்டிட்டாரா ஐயோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம், நம்ம போகிறக்கு லேட் ஆகிட்டு பே மணி 10:30 ஆகிட்டு, அவர் 9 மணிக்கெலாம் மீன் எடுத்துட்டார் போல இருக்குது. அப்புறம் அதை வெட்டிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடற்கரையில் இருக்கிறது இது ஒரு பெரிய புண்ணியம். ஏயா எனக்கு என்னான்னு பெட்ரோல் பங்கில் உள்ளேருந்து வெளியே வர்றது அவ்வளோக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ கடற்கரை பக்கத்தில் இருந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் எங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் சென்னையிலையும் கிடைக்கும்ல, சென்னையிலையும் காலையில் காலையில் வாங்க போவாங்களா கடற்கரைக்கு பக்கத்தில் பட்டணப்பாக்கம், அப்புறம் என்னது 800 அந்த பக்கம் வண்ணாரப்பேட்டை பக்கம் பீச்சு பாரிஸ்லாம் போவாங்களான்னு. இருந்தாலும் எனக்கு தெரியல, இங்கே உள்ள மீன் வந்து காலையில் விடியால 2 மணிக்கு தான் கடலுக்குள்ளே போவாங்க. போயிட்டு வர்றவங்ககிட்ட தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி காலையில் விடியால 2 மணிக்கு போயிட்டு ஒரு 8-9 மணிக்கெலாம் வெளியே வந்துடுவாங்க. கடலுக்குள்ளே முடிஞ்சு விட்டோம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே போவாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அவங்க மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் தானே எம்டியாக போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் நான் விடியாளுக்குள்ளே வந்துடுறாங்கல்ல. எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் ஏழை கூடத்துக்கு போகணும், அதான் ஏழை எடுக்கிற இடத்துக்கு மீன் கடற்கரைக்கே போய் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா 3 வழியாக போவோங்க. 3-4 இடத்துல போய் வாங்குவோம். எங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் அமளி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் வீரபாண்டியப்பட்டினம்னு திருச்செந்தூருக்கு இந்த பக்கம், அதுக்கப்புறம் நம்ம வந்து காயல்பட்டினத்தில் காயல்பட்டினம் பீச்சில் கிடைக்காது, சிங்கித்தூரன் ஒரு கடற்கரை இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்தில் கொம்புத்துறைன்னு ஒரு கடற்கரை இருக்குது. மொத்தம் 4 இடம் மேக்ஸிமம் அந்த பக்கத்தில் போகணும் அப்படின்னாச்சுன்னா வாங்குகிற இடங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா காயல்பட்டினம், அப்புறம் திருச்செந்தூர், ஆறுமுகநேரின்னு ஒரு ஊர், இந்த 3 ஊர்லேயுமே மேக்ஸிமம் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுங்க. இது நம்ம வந்து இப்போ சிங்கித்துறை பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோங்க. காயல்பட்டினம் பார்த்திங்களா இப்போ ஊருக்குள்ளே வந்தால் எனக்கு என்னன்னு உங்கள் அப்பம் போட்டு விட்டுறோடா என்ன தலை. சரி ஊருக்குள்ளே ஓட்டுறவங்க அப்படி தான் ஓட்டுவாங்க, இதுனா இதுவா ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு மெயின் ரோடா, அதனால் தெருவுக்குள்ளெல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம தான் கோவப்படாமல் போகிறோம், இடிச்சுக்கிடாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிங்கித்துறை கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. இந்த மீன் முடிச்சு ஏழை விட்டுட்டுலாம் வந்துட்டுருக்காங்கல்ல மீனுக்கு உள்ளே கடலுக்குள்ளே போனவங்க. சிங்கித்துறைங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான், கொம்புத்துறை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிங்கித்துறை கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. பிஸியாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் வழியாக தான் நம்ம சிவா போனோம். இந்த ஸ்கூல் வழியாக வந்து ஏழை கூட எந்த ஏழை கூடத்தில் நிற்கிறாருன்னு தெரியலையே. ஒரு அவ்வளோ வர வலையை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போட்டுக்குள்ளேயும் ஒன்று ஒவ்வொரு பந்தலுக்குள்ளேயும் ஒவ்வொரு போட்டு இருந்து வலையை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜ்குமார் கூப்பிட்டு வருவான்ல அது அந்த கடை.
இதாங்க சிங்கித்துறை கடற்கரை கிராமம். வாங்க பாத்துட்டாரா? ஐயோ நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருங்க. ஊஜிய பார்க்க முடியாதா இருக்கு. ஏன் இருக்க விட ஸ்கூல் வாசல் இருந்து மறைச்சு பேசுறேன்மா, ஃபாரின்ல இருக்குன்னு சொல்லி. ஆமா 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 ஆமா, விட போகும்போது எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு நல்லா இருக்கு. நல்லா பார்த்துட்டு தான் இருப்பேன், ரெகுலரா மகிழ்ச்சி மகிழ்ச்சி உட்காந்து பாக்குவேன். சாயந்தரம் 4 மணி ஆனா வச்சு உட்காந்து ஓட்டி பாக்குறேன். அங்க ஃபாரின்ல வச்சு சவுதியில இருக்கேன். ரைட் ரைட் ரைட், நம்ம ஆள் சுத்திட்டு இருக்காரு, நல்லா இருக்கு சொல்லி. நல்லா இருக்கும், ஜாலியா பேசுறீங்க, சூப்பரா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சினே, அதான் வேணும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லோக்கல் லாங்குவேஜா பேசுறீங்களா? ஆமா, நம்ம அப்புறம் எனக்கு அதானே வரும். நான் என்ன அப்புறம் பீட்டர் இங்கிலீஷா பேச முடியும்? எங்களுக்கு புரியுது, எங்களுக்கு நாங்க பாக்குறதுக்கு அது கரெக்டா இருக்கும். ஓகேங்க, மீன் எல்லாமே ரெடியா இருக்கு. மீனு மீனு மீனு, ஃப்ரெஷ்ஷு மீன், ஐஸில் இல்லாத ஃப்ரெஷ்ஷு நண்டு மீன் எல்லாமே. ஒரு பேரை ஜில்லுன்னு கூட இல்லை பாருங்கள், தெளிவாக இருக்குது. என்னையா? ஆமாம்யா, கலெக்டினா நோய் வந்துடும் எனக்கு. மீன் மீன் மேலே மீன் பட்டு வைரஸ் பட்டு நோய் வந்துடும் மொத்தத்துக்கு. இப்போ ஒன்றே மாதிரி வச்சு சின்ன மூஞ்சாயிரும், சின்ன மூஞ்சாயிரும்டா. ஏன் கழுத்தாமல் தான் போவேன் நான், நான் கழுத்தாம பார்த்தேன் போ. உன் பேர் என்ன? பெரிய மீன்லாம் ஒன்றும் வரலையா? இந்த இதுவா வெட்டலையா? இதான் நம்ம மீன். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குண்ணே. ஓகே ஓகே, சரி சரிண்ணே. 1.5 கிலோ இருக்கேண்ணே. கண்ணாடி பாரு என்னண்ணே, நல்லா இருக்கு. ஆமாம், சீலாக்கா தான் தெரியும் தெரியும், நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா ரைஸ் ஈஸ் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வாங்கியிருக்கேன், இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். 2.5 கிலோ இருக்குதுங்க, சமையலில் பார்க்கவே அப்படியே கண்ணாடி போகிறேன். இதுக்கு பேர் அதான் கண்ணாடி மாதிரி நம்மளை மீன் வைக்கிறது, நம்ம உருவம் அதில் தெரிது பாருங்க, அதனால தான் அப்படி. இங்கே மீன் ஏலம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லைன் கட்டி நிற்காங்க பாருங்கள். லிவினை வந்து ஒரே யாவரிட்ட கொடுக்கேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த யாவரி வாங்கிட்டு இருக்காருல, அவர்கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க. இவங்கெல்லாம் போட்டுக்காருங்க, இவங்க வந்து மொத்தமாக அவங்ககிட்ட லைன் கட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு கணக்கு எழுதிக்கிடுவாங்க, தேவையான காசு எல்லாமே வாங்குறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் அவங்க ஒரே யாவரி, இவங்க வந்து பொது யாவரி பார்த்துக்கணும். இவங்களை இந்த மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் எடுக்கலாம். இந்த மீன் எல்லாமே இவங்களுக்கு தான், இந்த யாவரிக்கு தான் கொடுக்கணும், அந்த யாவரிக்கு தான் கொடுக்கணும் கிடையாது, யாருனாலும் வாங்கலாம். அதனால் இது பார்த்துக்கணும். நாளைக்கு வீடியோ வருவ நீ. ஏன் ப்ரோ நீ டிடிஎப்பா? ப்ரோ 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 நீ டிடிஎப்பா? சரி ஸ்டைல பாருங்க அவனுக்கு, நிறைய அடிதானே பேர் கேளு. ஒரு பல்ட்டி போடு அப்படியே. வாங்கின வியாபாரி எல்லாமே ஐஸ் போட்டு தனித்தனியாக வகை வகையாக மாற்றிட்டாங்க பாருங்க. இப்போ எல்லாம் மொத்த மொத்தமாக வாங்குறாங்கல்ல, இப்போ ஒரு வகை மீன், அப்புறம் அது ஒரு வகை மீன், எது எது எப்படி எப்படி போடணுமோ பிரிக்கிறாங்க. இந்த அந்த அண்ணன் பிரித்து பிரித்து போட்டுட்ருக்காருல, கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு மீனாக பிரித்து போட்டுட்ருக்காப்புல. இது ஐஸ் போட்டு இவங்க வந்து வண்டியில் ஏற்றிட்டு
எங்கிட்டாவது லாங் கொண்டு போவாங்க கேரளா பக்கம் அந்த பக்கம் ரொம்ப நன்றி இடையில வந்து கொஞ்சம் மீன் பாடு பண்றவங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து முன்னாடி வந்திருந்தேன் நான் போட்டும் கம்மியா இருந்துச்சு ஆளுகளும் கம்மியா இருந்தாங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க சிங்கித்துறையில மீன் வாங்கியாச்சு வெட்டினது தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கல நான் அங்கே நின்றுருந்தேன் இங்கே கொண்டு வந்து வெட்டிட்டு இருக்காங்க பார்க்க வீட்டில் போய் அந்த மீனை எப்படி வெட்டியிருக்காங்க என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏ 2.5 கிலோ மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு நம்ம டாடி ஐயா சொல்வார்ல அந்த மாதிரி ஒரு பிடியை பிடிச்சிட வேண்டியதான் நமக்கு வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட மீன் குழம்புனாச்சுன்னா இன்னொரு சட்டி எக்ஸ்ட்ராவே உடம்பு வயிற்றுக்குள்ளே போவோம் நிறைய பேர் சோறு அதிகமாக சாப்பிடாத உன் தொப்பைக்கு காரணம் அதுதான் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வீட்டில் வச்சுட்டாவனா அது சோறை சாப்பிடாம இருக்க முடியல ஒரு சட்டிக்கு 2 சட்டியாக சாப்பிட்டு அப்படியே சம்முன்னு இருந்துருவோங்க நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோன்னு வைங்க தொப்பை நல்லா வளரும் வேற என்ன ஆனால் நமக்கு அதை விட முடியல நம்ம கிராமத்தில் வளர்ந்த ஆளுக கேஸ் பார்க்க பார்க்க எச்சு ஊருதா நமக்கு வந்து 2.5 கிலோ மீன் இதுதான் எப்படி இருக்கு பாருங்க நல்லா அழகாக வெட்டிட்டாங்க கடற்கரை ஆளுக்குன்னோடனே வெட்டுறக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சூப்பராக வெட்டிட்டாங்க குழம்பு கொதிக்கிச்சு முடிச்சு வத்துறதுக்குள்ள நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வரைக்கும் வந்துட்டேங்க ஊரில் வீட்டில் அங்கே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கே தூத்துக்குடி வந்துட்டேன் இனிமேல் இந்த வேலையை முடிச்சுட்டு அங்கிட்ட போய் நேராக மீன் குழம்பு சாப்பிட போறேங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுங்கிறக்கா வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு ஐயா இவ்வளோ பெரிய பேனரு அதுவும் நட்ட நடுவில் தெருவுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள ஏரியாக்குள்ள வச்சாலும் பரவாயில்ல பொதுமக்கள் வர்ற இடத்துல தூத்துக்குடி மார்க்கெட் இதுதான் தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் ஆகிற பாலங்க திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு வர்றது இது ஃபினிஷிங்டா காய்ஸ் சுட 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 ரெடி மீன் நெய் மீன் பாறை எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு இதோடைய கலரு அதோடய இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் மட்டும் நான் சொல்கிறேன் இல்லை இந்த இவா சொல்லுவா எப்படி இருக்கு கேத்தி சாப்பிட்டு பார்த்தியா குழம்பு ஊற்றி வச்சுட்ருக்கா குழம்பு மீனும் ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு நினைக்கேன் தம்பி குழம்பு மீன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எப்படியா இருக்கு ஆ ஓகே ஓகே உனக்குடா நீ தம்பி இன்னும் பிச்சையை கொடுக்கல உனக்கு கொஞ்சம் கொண்டா அம்மா அப்பா பிச்சு தரேன் பிச்சு சாப்பிட்டியா ஆ நெய் வேற ஊத்துறமா இவன் ஒருத்தர் தட்டே காலி பண்ணிட்டா ஏ வெயிட் பண்ணுறா மீன் வரட்டும் போட்டு சோத்தை காணோம் ஆமாம் நாங்கள் இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கா இவர் அதுக்குள்ளே சாப்பாடை காலி பண்ணிட்டார் பாருங்க இவன் இப்போ தான் ஆரம்பிக்கா இவ்வளோ அப்போ தான் ஆரம்பிக்கா ஸோ நான் டேஸ்ட் பண்ண போகிறேங்க இங்கே மீன் குழம்பு கொதிச்சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சுட்டாச்சு கொதிச்சு முடிச்சு ஆப்பிட்டாவேன் இந்த சிக்கன் இந்த மீனை பொறிச்ச மீன் பொறிக்கிறதுக்குள்ளே நான் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டேன் ம் அடா 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 டேஸ்ட்டாக இருக்கா உங்ககிட்ட ரிவ்யூ கேட்கும்போது சொல்கிறா செம்மையாக இருக்குங்க ஊரில் உள்ள மீன் குழம்பு மீன் மீன் அந்த மீனுடைய குழம்பு டேஸ்ட்டே வேறு லெவல் தான் ஏற்றி எப்படி இருக்கிய நல்லாயிருக்கா அப்போ அடிக்க மாட்டேம்மா சொல்லுமா பயப்படாமல் சொல்லு நீதான் பயப்படாத பிள்ளைய வச்சு சொல்லு கொச்ச மீன் இங்கே ஒரு கொச்சை மீன் ஓட்டது கடன் வாங்கிட்டேயா கொச்ச மீன் டேஸ்ட் பார்ப்போம் அருமை அருமை வேற லெவல் இங்கே வந்து நெய் மீன் பாறை கண்ணாடி பாறை சீலா மீன் இந்த மூணு வந்து காஸ்ட்லியான மீன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதில் வா சாலை வாழை அப்புறம் கருவாடு மீன் குழம்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தம்பி நீ எதுக்கு கருவாடை பற்றி பேசுகிறா ம் டைமிங் காமெடி அடிக்கிறீங்களோ ஆ மீனை பற்றி பேசியிருந்தா அவன் கா சாப்பிட அவனுக்கா பாரு அண்ணன் 2வது ரவுண்டு ஓடிட்டுருக்கான் பாரு
மணப்பாடுல ஒரு பெரிய வேதனை நடந்திருக்கு பாருங்க. நம்ம இந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண்டில் வளைவு மாதிரி போட்டானுங்க. இந்த இடம் எவ்வளவு அழ அடிக்கும், இவ்வளவு அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், பவளப்பறைகள் அவ்வளவு அழகா தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு 10 அலை 15 அலை வந்து அழகா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அலையும் இல்லாம போயிடுச்சு பாருங்க. அலை இல்லாம இந்த இடம் அப்படியே அமைதியா இருக்கு. அங்க அலையெல்லாம் அதோட நின்று போயிடுது. ஆகியலாம் ஒரு இயற்கையே மாத்தி விட்டுட்டீங்களா, இயற்கையோட இடத்தையே மாத்திட்டீங்களா காய்ஸ். இயற்கையா இருக்க வேண்டிய இடம்லாம் நாசமா போச்சு பாருங்களேன். நீங்கெல்லாம் யாரு வருவாங்க? ஃபைனலா பீச்சுக்கு வந்தாச்சு. சமையா குளிச்சிருக்கேன். நம்ம ஃபேமிலி பூராவே வந்தா அங்கிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. நான் குளிக்கல, நான் குளிக்கிற ப்ரிப்பரேஷன்லயே வரல. அதனால அங்கிட்டு எல்லாருமே குளிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த இது வந்து நல்லா இந்த பக்கத்துல வந்து பார்த்தாச்சுன்னா மணப்பாடு ஊரே தெரியும். ஆனா தெரியாத அளவுக்கு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டாங்க. இந்த வழியா இப்போ வந்து வர்ற போட்டெல்லாம் இந்த வழியா வந்துதான் அப்படியே ஊருக்குள்ள உள்ள போவோம். அதுக்காக ஒரு பாதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கார் பார்க்கிங் பூரா அந்த பக்கம் இருக்குதா உங்களுக்கு? இந்த இதுலேயே மண்ணை குவிச்சு வச்சு நமக்கு இங்கேருந்து பார்க்க சர்ச்சு தெரியாத அளவுக்கு அங்கி விட்டாங்க. கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு மணப்பாடில். மலைய வந்தவங்க யாருக்குமே இப்போ இருக்கிற ஒரு விஷயங்கள் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நடுக்கடல்ல சாமிலாம் குளிச்சுட்டு இருக்காங்க. சம சம சமயம் விளையாடுறாங்க. உங்கள் ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காவ பாருங்க. மணப்பாடு கடலுக்குள்ள வாலிபால் விளையாடிட்டு இருக்காவ. நம்ம ஹாப்பிங்க. பியூட்டிஃபுல் ஈவினிங். நல்லா ஒரு ஒண்டர்ஃபுல் ஈவினிங். சாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கடிச்சு இந்த ஒரு மாதிரி தழும்பு தழும்பாக வந்துருச்சு. எங்கடா இதை கொஞ்சம் அப்படி அப்படியே குறையுது. முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எங்கே போச்சு? அந்த இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே தழும்பு தழும்பாக ஆயிடுச்சு. இது நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்க, ஒன்று ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சிரும். நாங்கள் பரவாயில்ல, ஃபீல் ஆகிட்டேன். என்னடா என்னாச்சுடா? ஆ என்னயா வலிக்குதா? அப்பப்போ வலிக்குதா? வலிக்குது, சேர்த்து எரியுது. ஸோ கைஸ், ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். நல்லா காற்றடிச்சிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போது 7 மணி ஆகுதுங்க. மணப்பாட்டிலேருந்து கிளம்புறோம். எல்லாம் மோஸ்ட்லி கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து லைட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே காற்று வாங்கிட்டு போகலாங்கிறதுக்கு எல்லாமே இருட்டாக இருக்கும். நேச்சுரல் லைட் மட்டும்தான். அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எல்லாருமே வந்து குளித்து எல்லாமே வீட்டில் போய் தான் நம்ம இந்தமாதிரி சரி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து காலையிலேருந்து நம்ம மீன் வாங்க போனதுலேருந்து ஆரம்பித்து மீனை சாப்பிட்டதுலேருந்து தூத்துக்குடி போனதுலேருந்து அப்புறம் மணப்பாடு போயிட்டு வந்ததுலேருந்து வேறு லெவலில் மாற்றி மாற்றி குழப்பி வச்சு ஒரு காக்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ வேறு லெவலில் நம்ம வந்து இங்கேருந்து எப்படி கிளம்புவோம், நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாம் கம்பெனியே போனதுக்கு போகிற வழியில் தான் என்னங்கிறத பார்க்கணும். இல்லைனா அப்படியே போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுற வேண்டியதான். தேங்காய் எண்ணெய் போட்டு தடவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.